படைத்தவராம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தங்கை மகன் துயராவியராம். கொன்றாய்வார் ஒரே நந்துதியோ, பரிசுத்த ஆவியின் பல்லவையா. இறை மகன் நமக்காய் வருவாராம், கண்ணீ மரீடம் பிறந்தவராம். இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பார்த்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மறித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் சகோதரரே, நம்முடைய இந்த திருப்பலியானது எல்லாம் அல்ல இறைவனாய தந்தை கேட்டது அவனுடைய ஜபயங்கள். பேரிரக்கமுள்ள இறைவா, மனிதரான ஒரே மகன் எங்களை ஆதரிப்பாராக. அவருடைய பிறப்பால் மரியாளு மீது கொண்டுள்ள அன்பை ஆழப்படுத்தி அந்த அன்னிய புனிதப்படுத்த திருவிழமானேர். அதே ஓம் திருமகன் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்க முக்க உந்ததாய் ஆக்க வேண்டும் என்றே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம்
எழுப்பியுள்ளோம். நாம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மனது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் அல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாளின் திருநாளில் நாங்கள் உமை போற்றி புகழ்ந்தேற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவின் இடலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தன் கன்னிமையின் மகிமை கொன்றாமலே அந்த முடிவில்லாத ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானகத்துவதன் அனைவரும் அணி அணியாக இடையராத புகழ்ந்தேற்றி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலினால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்ற மறையும் வரை உலகெங்கும் அதை திருப்பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிறள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இத்திருப்பலை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். வாழ்க வாழ்க இயேசு, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து, வாழ்க 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 இயேசு, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து, வாழ்க. ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்ட வருவார் என எதிர்பார்த்திருக்க நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் மக்கொப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கை கண்ணோக்கிரளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினாலீர் உளங்கனிய திருவுளமானீர், இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம்பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூயாவியால் இறப்பு பெற்று கிறிஸ்துவுக்கள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், அவர் கணவர் புனித சூசையப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குமை பலி, உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திருச்சபை உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அன்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்குமுடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராயை கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியன் ஒன்றே பெல் எல்லா புகழும் ஆட்சியோ என்றோமக்கு ஓரியதே. மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். இருக்கிற எங்கள் பிதாவே, நாமும் அச்சிக்கப்படுவதாக. தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் அம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிட்பிராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு முடிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திருச்சபனி விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை ஒற்றுமை மலைத்திருள திருளம் கொள்வீராக. என்னென்ன வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவுடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை கூறி வாழ்த்துவோம். சமாதானம். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்து கழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். நன்றி சொல்ல எந்த இதயம் பாடும் ஒரு பாட்டு, என் இறைவன் உள்ளம் என்று மகிழும் நேரம் அதை கேட்டு. இறைவா எத்தனை நன்மைகள், அவையாகும் முந்தன் புதுமைகள். இறைவா எத்தனை நன்மைகள், அவையாகும் முந்தன் புதுமைகள். நன்றி சொல்ல எந்த இதயம் பாடும் ஒரு பாட்டு.
காலமெல்லாம் உடன் இருந்தீரே அதை பாடவா. கனி உடனே வழி நடத்தினரே அதை பாடவா. காலமெல்லாம் உடன் இருந்தீரே அதை பாடவா. கனி உடனே வழி நடத்தினரே அதை பாடவா. வேதனையில் கருந்தந்தீரே அதை பாடவா. வேதனையில் கரும் தந்தீரே அதை பாடவா. வேண்டிடும் வரங்கள் தந்தீரே அதை பாடவா. நான் பாடவா நன்றி சொல்ல இந்த இதயம் பாடும் ஒரு பாட்டு. என் இறைவன் உள்ளம் என்று மகிழும் நேரம் அதை கேட்டு. கருவினிலே என்னை தேர்ந்தீரே அதை பாடவா. கணித்தரும் சோலையில் நடத்தீரே அதை பாடவா. கருவினிலே என்னை தேர்ந்தீரே அதை பாடவா. கணித்தரும் சோலையில் நடத்தீரே அதை பாடவா. கண்மணி போல் என்னை காத்தீரே அதை பாடவா. கண்மணி போல் என்னை காத்தீரே அதை பாடவா. கண்ணீர் வடித்தால் துடைத்தீரே அதை பாடவா. நான் பாடவா நன்றி சொல்ல எந்த நீதையை பாடும் ஒரு பாட்டு. என் இறைவன் உள்ளம் என்று மகிழும் நேரம் அது கேட்டு. இறைவா எத்தனை நன்மைகள் அவையாகும் முந்தன் புதுமைகள். இறைவா எத்தனை நன்மைகள் அவையாகும் முந்தன் புதுமைகள். நன்றி சொல்ல இந்த இதயம் பாடும் ஒரு பாட்டு. என் இறைவன் உள்ளம் என்று மகிழும் நேரம் அது கேட்டு. ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, வான உணவை உட்கொண்டு நாங்களும் அதை இறக்கத்தை கெஞ்சி கொண்டாடுகின்றோம். புனித பாத்திமா அன்னையன் திருநாளை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அந்த அன்னியை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியை தகுந்த முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவுடைய திருப்பெயர் போற்றப்படுவதாக. என்றோம் என்றோம் எப்போதோ ஆண்டவுடைய திருப்பெயரால் நமக்கு உதவியுண்டு. மண்ணையும் படைத்த ஆண்டவருங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரியர் பெற தலைகுனிந்து ஜபியுங்கள். புனித கண்டமரியாளிடம் பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவிழங்கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளை உங்களால் நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வின் ஊற்றா இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அனைவரும் அவ்வன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நாம் பாத்திமா மாதாவினுடைய விழாவை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அனைவரும் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் நிறைவாக பெற்று செல்வீர்களாக. எல்லாம் அல்ல சர்வேஸ்வர பிதாசுதன் பரிசுத்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது. நன்றி.
Thank you.